வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தூத்துக்குடி திமுக வேட்பாளர் கனிமொழி தாக்கல் செய்த வேட்புமனுவில் தனக்கு 47 கோடியே 32 லட்சம் மத்திய சொத்து இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இதில் 1 கோடியே 37 லட்சம் ரூபாய் மதிப்பிலான உயர் ரக சொகுசு கார்களும் அடங்கும். 28 கோடியே 78 லட்சம் மதிப்பிலான ரூபாய் மதிப்பிலான அசையும் சொத்துக்களையும் 18 கோடியே 54 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அசையா சொத்துக்களையும் கனிமொழி கணக்கில் காட்டப்பட்டுள்ளது. ஜிடி அணிக்கு எதிராக ஐபிஎல் போட்டியில் சிஎஸ்கே அணி 63 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றுள்ளது. 17வது ஐபிஎல் தொடரில் 7வது போட்டியில் டாஸ் வென்ற ஜிடி அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது. இதையடுத்து முதலில் பேட்டிங் செய்த சிஎஸ்கே 206 ரன்கள் எடுத்தது. இதனையடுத்து 207 ரன்கள் இலக்கை துரத்திய ஜிடி அணி 20 ஓவர்களில் முடிவில் 8 விக்கெட்கள் இழப்பிற்கு 143 ரன்கள் மட்டுமே எடுத்து போராடி தோல்வியே தழுவியது. குரோகோஸ் சிட்டி கலால் பயங்கரவாத தாக்குதலில் பின்னணியில் அமெரிக்கா, இங்கிலாந்து, உக்ரைன் ஆகிய 3 நாடுகள் இருப்பதாக ரஷ்யா குற்றம் சாட்டியுள்ளது. இது குறித்து பேசிய ரஷ்யா உளவுத்துறை தலைவர் அலெக்சாண்டர் போட்னியகோவ், வாக்குவாதத்தில் நடத்திய தீவிரவாதிகள் உக்ரைனுக்கு தப்பி செல்ல முயன்றுள்ளனர்,